அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் 11 மற்றும் 12 இரண்டு நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் எடுக்கப்படுகிறது, அனைத்து எக்ஸாம்களுக்குமே பயன்படக்கூடிய வகையில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் பயிர் செய்து பார்க்கும் விதமாக நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி டேப்பில் அதை நம்ம போஸ்ட் பண்ணிடுறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு அதிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரியுது அப்படின்ற செல்ஃபாக நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது இன்னும் எங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். இன்றைக்கி நிறைய எக்கச்சக்கமாக கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, பொறுமையாக ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பிரெஞ்ச் ஓப்பன் என்பது ஒரு முக்கியமான ஒரு கிராண்ட் ஸ்லாம் போட்டி. ஓகேங்களா? பிரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் வெற்றி பெற்றிருக்கிறவர் இப்போ யார்? ஆடவர் பிரிவில் வந்து இப்போ யார் வெற்றி பெற்றிருக்கிறா அப்படின்னா, இந்த நவோக் ஜோகோவிச். யார் வெற்றி பெற்றிருக்கிறா அப்படின்னா நவோக் ஜோகோவிச் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இவர் எந்த நாட்டை சார் சேர்ந்தவர் என்பது நம்மளுக்கு மிக நன்றாக தெரியும். செர்பியா நாட்டை சார்ந்தவர் தான் இந்த நவோக் ஜோகோவிச். இவரை யாரை எதிர்த்து இப்போ இந்த போட்டியில் ஜெயிச்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த கேஸ்பர்ட் ரூட் அப்படின்றவர். இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா, நார்வே நாட்டை சார்ந்தவர் தான் இந்த கேஸ்பர் ரூட் என்பவர். ஓகேங்களா? ஓகே, இதில் இந்த நவோக் ஜோகோவிச் பெறக்கூடிய 23வது கிராண்ட் ஸ்லாம் பட்டம் தான் இது. ஓகேங்களா? இதில் கிராண்ட் ஸ்லாம் 23 கிராண்ட் ஸ்லாம் அவர் வாங்கியிருக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரெஞ்ச் ஓப்பன்லேயே 3வது பிரெஞ்ச் ஓப்பனாக இது இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று என்ன நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த டென்னிஸ் போட்டிகள்லேயே வந்துட்டு கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 4 வகையான போட்டிகள் தான். ஓகேங்களா? இந்த 4 வகையான போட்டிகள் தான் கிராண்ட் ஸ்லாம் என்று சொல்லப்படுகிறது. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலிய ஓப்பன் இந்த ஆண்டில் வந்து நடந்துருச்சு. ஓகேங்களா? ஆஸ்திரேலிய ஓப்பன் நடந்துருச்சு, இப்போ பிரெஞ்ச் ஓப்பன் 2வதாக நடந்திருக்குது. அப்புறம் ஆஸ்திரேலிய ஓப்பனை நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதுலேயும் ஆடவர் பிரிவில் ஜோகோவிச் அப்படின்றவர் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. மகளிர் பிரிவில் அரியனா சபலென்கா அப்படின்றவங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்றதை வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ மீதி இருக்க என்னென்னு பார்த்து வச்சுங்க. ஆஸ்திரேலிய ஓப்பன், யூஎஸ் ஓப்பன், விம்பிள்டன், பிரெஞ்ச் ஓப்பன், இந்த மாதிரி 4 மட்டும்தான் கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள்னு சொல்லுவாங்க. இந்த 4லேருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? மற்றதுலேருந்து மேக்ஸிமம் வர வாய்ப்பே கிடையாது. ஓகே, அப்போ இவர் வந்து 23 வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னோம். அதில் வந்து 10 ஆஸ்திரேலிய ஓப்பன்களும், 7 விம்பிள்டன்களும், 3 பிரெஞ்ச் ஓப்பன்களும், 3 யூஎஸ் ஓப்பனும் வாங்கியிருக்கிறாரு. இதில் என்ன முக்கியமான சாதனை வந்து இவர் முறியடிச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஃபேல் நடால் அப்படின்றவர் வந்து இவர் தான் வந்து இந்த 22 முறை கிராண்ட்ஸ்லாம் வாங்கி முதலிடத்தில் இருந்தார். ஆல்ரெடி வந்து போன தடவை வந்து 22 வந்து இவர் சமன் செஞ்சுருந்தார், ரஃபேல் நடாவினுடைய ஈக்குவலாக சமன் செஞ்சுருந்தார். இப்போ 23வது கிராண்ட்ஸ்லாம் வாங்கி முதலிடத்தில் இருக்கிறார். மேலும் வந்து 2 கிராண்ட் ஸ்லாம்கள் இந்த ஆண்டில் இன்னும் நடக்க இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது சிவியாடெக், அதாவது வந்து மகளிர் பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிவியாடெக் என்பவர்கள் வந்து போலந்து நாட்டை சார்ந்தவர், மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இவங்க வந்து கரோலின் என்பவரை எதிர்த்து வந்து இதில் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இவர் வந்து எத்தனை முறையாக கிராண்ட்ஸ்லாம் வாங்குறாரு அப்படின்னா 4வது முறை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்தது 2வது கொஸ்டின், இந்தியாவில் குறைந்தபட்ச சர்க்கரை நோய் அளவில் உள்ள மாநிலம் எது? நல்லா பார்த்துங்க, குறைந்தபட்சம், அதாவது அந்த மாநிலத்திலே மிக குறைவான அளவு சர்க்கரை நோய் உள்ள மாநிலம் எது இந்தியாவிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் இப்போ எத்தனை சதவீதம் சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை நோய் 4.8% இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து இந்த சர்க்கரை நோய், பிபி, இதை பற்றி நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். பட் இன்றைக்கும் வந்து பேப்பரில் அதை கண்டினியூஸாக தொடர்ச்சியாக வந்து அது எந்த மாநிலம் முதலிடம் இரண்டாம் இடம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம இதையும் பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த ரிப்போர்ட்டை வந்து யார் எடுத்தா அப்படின்னா, இந்தியா டயபெட்டிஸ் ஸ்டடி அப்படின்றவங்க எடுத்திருக்கிறாங்க. இவங்க எடுத்து இதை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எடுத்ததை, இவங்க கலெக்ட் பண்ணதை ஐசிஎம்ஆர் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஓகேங்களா? இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சில் இவங்க எடுத்தது, இவங்க அதுட்டு அவங்ககிட்டருந்து கலெக்ட் பண்ணது இந்த ஐசிஎம்ஆர் அப்படின்றது. ஐசிஎம்ஆர் வாங்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லான்செட் இதழ்கிட்ட போடுறாங்க, அதை பப்ளிஷ் பண்ணுறக்காக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம குறைந்தபட்சம் பார்த்துட்டோம். அதிகமாக உள்ளது எது அப்படின்னா, கோவா மாநிலத்தில் தான் வந்து 26.4% அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு இந்த இதில் எத்தனையாவது இடத்துல சார் இருக்குது அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்கணும். எத்தனையாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6வது இடத்துல இருக்காங்க. எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14.4%. ஓகேங்களா? அடுத்தது 3வது கொஸ்டின், 3000 முதல் 5000 ஆண்டுகளுக்கு பழமையான கற்கால கருவிகள் இப்போ எங்கே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க? ஓகேங்களா? நம்ம ஒரு வாரத்திற்கு முன்னாடி தான் வந்து தங்க நாணயம், தோடு இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?
நம்ம தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட ஒரு 8 இடங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, முதல் கட்டம், இரண்டாம் கட்டம், மூன்றாம் கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கட்டங்களாக வந்துட்டு இது நடத்திட்டுருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி அகலாய்வுகளை நடத்திட்டுருக்கிறாங்க. ஸோ இப்போ அதில் வந்து இப்போ 3000 ஒரு 5000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஒரு கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சூறப்பட்டிருக்குது. இது எந்த இடம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தருமபுரி. தருமபுரியில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூதிநத்தம் அப்படின்ற ஒரு இடத்துல இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எந்த வகையை சார்ந்த கல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, டோலராய்டு அப்படின்ற ஒரு வகையை சார்ந்த கல். இது என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது கலப்பையினுடைய கொழுவாகவோ அல்லது வெட்டுவதற்கான கோடாரியாக அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். கோடாரியினுடைய முனைப்பகுதி நம்மளுக்கு தெரியும், வெற்ற பகுதி அந்த கல்லாக இருந்திருக்கலாம், இல்லை கலப்பையினுடைய கொழு அதை மாட்டக்கூடிய ஒரு இடமாக இது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா, 2022 ஆண்டிற்கான டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை என்ன சார்? இந்த டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை நம்மளுக்கு தெரியும்ல, ஜிபே ஆக இருக்கட்டும், பேடிஎம் ஆக இருக்கட்டும், இந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட் ஆக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வகையான விஷயங்களுமே டிஜிட்டல் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன இப்போ கொஸ்டின் அப்படின்னா, இதில் அதிகமாக 2022 டிஜிட்டல் பேமெண்ட்டை செஞ்சவங்க யார், அதிகமாக ஃபஸ்ட் இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னா, இந்தியா தான் அதில் முதலிடத்தில் இருக்கிறாங்க. இரண்டாம் இடத்துல பிரேசில் இருக்கிறாங்க. மூன்றாம் இடத்துல சீனா இருக்கிறாங்க. நம்ம லைனாக அப்படியே 1 by 1 நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதற்காக. அடுத்து ஐந்தாம் கொஸ்டின், இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின்ங்க. சக்தி என்ற பெயரில் அரசு பேருந்துகளை மகளிர் இலவசமாக பயணிக்கும் திட்டம் தற்போது எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்குது? ஆக்சுவலாக வந்து இதை நம்ம முன்னாடியே பார்த்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, தொடங்கி வைக்கப்பட்டிருக்குது. எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக மாநிலம். என்ன பேரில்? சக்தி என்ற பேரில் இலவச பேருந்து. அதை வந்து இப்போ நம்ம கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக யார் இருக்கிறா? சித்தராமையா. இது எந்த இணையதளம் வெளியிருங்க? சேவா சிந்து இணையதளம். நான் இது மட்டும் இல்லாமல் கர்நாடகா அன்றைக்கி நம்ம பார்க்கும்போது மேலும் 2 திட்டங்கள் அன்றைக்கி அறிவிச்சிருந்தாங்க. அது என்ன? கிருக ஜோதி திட்டம். அதாவது 200 யூனிட் வந்து இலவச மின்சாரம் வந்து வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான். அதேமாதிரி கிருக லட்சுமி அப்படின்ற ஒரு திட்டம். இது வந்து என்னென்னா, 2000 ரூபாய் பெண்களுக்கு வந்து நம்ம எப்படி தமிழ்நாட்டில் வந்து 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குற மாதிரி அவங்க 2000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்து. ஸோ அதையும் நம்ம இங்கே பார்க்கணும். 6வது கொஸ்டின், உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் வந்து எப்போருந்து எந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி, June 12. உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம். நம்ம குழந்தை தொழிலாளர்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 வயதிற்கு கீழே இருக்கிறவங்க தான் குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரையறுக்கிறாங்க. ஐநா வந்து வரையறுக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்கள தான் வந்து குழந்தை தொழிலாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த குழந்தை தொழிலாளர் வந்து எங்கேயுமே இருக்காதபடி, அந்த இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக நிறையா சைல்டு ஹெல்ப்லைன்லாம் இருக்குது. 1098 அந்த மாதிரிலாம் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து நிறையா தென்படுகிறது. ஓகேங்களா. ஸோ அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீக் ஆஃப் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் அப்படின்றது. ஸ்லோகன் என்ன அப்படின்னா, சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் அண்ட் சைல்டு லேபர் அப்படின்றது. ஓகேங்களா. இது எப்போ இருந்து சார் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2002 இதை கடைபிடிச்சிட்ருக்கிறாங்க. எப்போ இருந்து இதை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2002. ஓகேங்களா. அடுத்தது 7வது கொஸ்டின், ஆசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி எங்கே வந்து நடைபெற்றுச்சு? ஆசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா, ஜப்பானில் நடைபெற்றிருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, இதை பார்க்குறோம் அப்படின்னா, இதில் ஃபைனல் போட்டி வந்து முடிஞ்சிருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து எந்த அணி வந்து வெற்றி பெற்றிருக்குது அப்படின்னா, முதல் முறையாக நம்ம இந்திய அணி வந்து இதில் வெற்றி பெற்றிருக்குது. ஓகேங்களா. முதல் முறையாக எந்த அணி வெற்றி பெற்றிருக்குது அப்படின்னா, இந்திய அணி வெற்றி பெற்றிருக்குது. எந்த அணியை சார் எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா, தென்கொரியாவை எதிர்த்து வெற்றி பெறுறாங்க. அப்போ வந்து வின்னர் என்பது வந்து இந்தியா, ரன்னர் என்பது தென்கொரியா. அப்போ 3வது இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னா, ஜப்பான் வந்து 3வது இடத்துல இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து 8வது கொஸ்டின், திறன் கட்டமைப்பு ஆணையம் சார்ந்த தேசிய பயிற்சி மாநாடு எங்கே நடைபெற்றது? திறன் கட்டமைப்பு சார்ந்த தேசிய பயிற்சி மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா, டெல்லி. இந்த திறன் கட்டமைப்பு ஆணையத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கர்மயோகி என்ற பெயரில் திறன் கட்டம ஆணையம் வந்து என்ன பண்ணுறாங்க, கர்மயோகி என்ற பெயரில் தான் இந்த தேசிய பயிற்சி மாநாடை வந்து நடத்துகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது என்னன்னா, டெல்லியில் நடச்சு. இது எதுக்கு சார் அப்படின்னா, குடிமை பணி பயிற்சி. நம்மளுக்கு தெரியும், இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அரசு அதிகாரிகள்லாம் ஆனாங்க அப்படின்னா, அவங்கள தான் குடிமை பணி அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. அவர்களுக்கான ஒரு பயிற்சி தான் இந்த மாநாடு டெல்லியில் நடந்திருக்குது. இது என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, நிறுவனங்களுக்கிடையே ஒருங்கிணைப்பை வளர்க்கறதுக்கு வந்து அரசு ஊழியர்களுடைய பயிற்சியின் உள்கட்டமைப்பை வந்து வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஆக்சுவலாக நம்மளுடைய
பிரதமர் மோடி அவர்கள் கலந்து சிறப்புரையாற்றியிருக்கிறார். ஓகேங்களா, அதை நம்ம இங்கே பார்க்கணும். அடுத்தது 9வது கொஸ்டின், தமிழகத்தில் விதிகளை மீறி விளம்பர பலகை வந்து வைத்தால் இனிமேல் வைப்பவர்களுக்கு எத்தனை ரூபாய் வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னா ஃப்ளெக்ஸ் வைப்பாங்களா, அதை தான் ஃப்ளெக்ஸ் எதை வச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 25,000 அபராதம் விதிக்கப்படும் அல்லது 3 ஆண்டு சிறை தண்டனை வந்து விதிக்கப்படும் அல்லது ரெண்டுமே சேர்த்து கூட வழங்குவாங்க. அது நடக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ சில இடங்களை பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸு வந்து விழுந்து சில பேர் வந்து காயம் ஏற்படுது, சில பேர் இறப்பு ஏறிடுது, இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்காக அதை பண்ணுறாங்க. நம்ம போன வருடங்களில் கூட பார்த்தோம், ஒருத்தர் மேலே ஃப்ளெக்ஸு விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றத. ஓகேங்களா, அடுத்தது 10வது கொஸ்டின், உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி எந்த அணி வந்து தற்போது வெற்றி பெற்றிருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், ஆஸ்திரேலியா. நம்ம நேற்றைய கரண்ட் அஃபேர்ஸ்களோடு பார்க்கும்போது வந்து இந்தியாவில் வந்துட்டு ரஹானே அவர்கள் வந்து 13வது 5000 இதை வந்து கடந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து இந்த இதில் வந்து 200 ரன்களுக்கு மேலே வித்தியாசத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா வந்து வெற்றி பெற்றிருக்குது. இந்தியா வந்து ரன்னர் ஆகிருக்குது. ஓகேங்களா, இந்த போட்டி வந்து எங்கே சார் நடைபெற்றால், லண்டன் உள்ள ஓவல் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் என்ன சிறப்புக்குரிய விஷயம் அப்படின்னா, அனைத்து விதமான போட்டிகளும் சாம்பியன் பட்டம் என்ற ஒரே அணியது அப்படின்னா ஆஸ்திரேலியா. அதாவது T20 இருக்கட்டும், 50 ஓவர்ஸாக இருக்கட்டும், டெஸ்ட் போட்டிகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஆஸ்திரேலியா வெண்பட்டிருக்கிறாங்க. இதில் ஆட்ட நாயகனாக டிராவிஸ் ஹெட் அப்படின்றவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அடுத்தது 11வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிய தனிநபர் ஸ்குவாஷ் போட்டி வந்து எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி ஹாங்காங். இதில் ஏன் நம்ம இதை இங்கே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த வேலவன் செந்தில்குமார் அப்படின்றவர் சில்வர் வந்து வாங்கியிருக்கிறார், வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கிறாரு. அப்போ இதில் வெற்றி பெற்றவர் யாருன்னா, இங் ஈன் யோங் அப்படின்றவர் மலேசியாவை சார்ந்த வீரர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்றைக்கான எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். 2023-24 நிதியாண்டில் இந்தியாவினுடைய GDP அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், ஸோ இது எத்தனை சதவீதம் இருக்கும் என நிதியமைச்சகம் வந்து கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னா 6.5%. இந்த நிதியாண்டு அப்படின்னா என்ன சார், எப்ப இருந்து எப்ப அப்படின்னா, April 31 March 31 வரைக்கும் இருக்கத்தான் நம்ம நிதியாண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்தது பாதுகாப்பான கேரளம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கேரள அரசு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அது என்ன சார் பாதுகாப்பான கேரளம், அது எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இது சாலை பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான். செயற்கை நுண்ணறிவு AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கேமராக்கள் வந்து பொருத்தப்படும். அப்படி பொருத்தப்படும் போது அந்த மாதிரி யார் வந்து அதிகமாக போகிறாங்க, பிடிக்கிறாங்க, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து போக்குவரத்து விதிகளை மீறுறவங்க மேலே வந்துட்டு அது கேமரா மூலமாக கண்டுபிடிச்சி அவங்க மேலே வழக்கு தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணப்படும். இப்போ என்ன இதில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இது பொருத்தப்பட்ட ஒரு வாரத்திலேயே தினசரி உயிரிழப்பு வந்து கேரளா 12 இருந்திருக்குது ஆக்சிடென்ட் மூலமாக. இப்போ இதை பொறுத்துட்டோம் அப்படிங்கிற சோதனை முறையில் ஒரு வாரம் பொறுத்தனக்கே 5-8 குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பாரிஸ் டைமண்ட் லீக் தடகள போட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, முரளி ஸ்ரீசங்கர் அப்படின்றவர் வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கிறாரு நீளம் தாண்டுதல் பிரிவில் அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு நியூஸாக பார்த்துக்கலாம். அடுத்தது ஒரு புக்கு வந்து பார்க்குறோம், புக்கு வந்து ஏன் சார் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ TNPSC எக்ஸாம்ஸில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு புக்கை நாத்தர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து நம்ம அதனாலே புக்குகளையும் பார்க்குறோம். ஓகேங்களா, த்ரோ த புரோக்கன் கிளாஸ் அப்படின்னு TN சேஷன் அப்படின்றவர் எழுதிய புக்கு தான். இவர் யார் சார் அப்படின்னா, முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையாக இருக்கிறார். இவர் சுயசரியத்தை எழுதியிருக்கிறார். ஓகேங்களா, ஓகே. அடுத்ததே நம்ம ஆல்ரெடி இதுவும் பார்த்த நியூஸு, மணிப்பூர் மாநில கலவரத்தை கட்டுப்படுத்த அனுசியா உய்கே அப்படின்றவர் தலைமையில் அமைதிக்குழு இப்போ அமைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த அமைதிக்குழு அந்த அனுசியா உய்கே யாருன்னா, அந்த மாநிலத்தினுடைய ஆளுநராக இவங்க இருக்கிறாங்க. இதுக்கு ஒன்றிய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க, இல்லை அவங்க தான் அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, நம்ம இந்த இதில் பார்க்கும்போது என்ன நம்ம பார்த்துருக்கோம், இப்போ வந்து இதை அமைதிக்குழு வந்து யாருடைய தலைமைன்னு கேட்டால் அனுசியா உய்கே. இப்போ வந்து இதை விசாரிப்பதற்காக ஒரு மூணு பேர் கொண்ட நீதிபதிகள் குழு அமைக்கப்பட்டிருக்குது. மூணு பேர் கொண்ட நீதிபதிகள் குழு, அது வந்து யார் தலைமையில் அப்படின்றது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, அடுத்தது மறுசீரமைக்கப்பட்ட ஈரடுக்கு பேருந்து நிலையம் வந்து இப்போ திறந்திருக்கிறாங்க சேலத்தில், 96.53 கோடி செலவில். ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து இந்த சேலத்தில் வந்து சேலம் வந்து முதல்வர் அவர்கள் பயணம் செஞ்சுருந்தாங்க, அங்கே அதை திறந்து வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேலம் மாநகராட்சி அண்ணா பூங்காவில் வந்துட்டு கலைஞர் கருணாநிதிக்கு 16 உயர சிலையும் அமைக்கப்பட்டு திறந்து இப்போ வச்சிருக்கிறார். ஓகேங்களா, ஓராண்டு நினைவு தினமாக கலைஞருடைய பிறந்தநாள் வந்து கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, அடுத்து UEFA சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டு துருக்கியில் வந்து நடைபெறுகிறது. இதில் மான்செஸ்டர் அணி வந்து வெற்றி பெற்றிருக்குது முதல் முறையாக என்பதை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, அடுத்தது மாலத்தீவு சர்வதேச பேட்மிண்டன் ஆடவர் பிரிவில் ரவி என்பவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. மகளிர் பிரிவில் அஸ்மிதா ஷாக்லே என்பவர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு, இது எவ்வளோ டெப்த்தாக ஆழமாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம்.
ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ.